கதிரடிக்கு தப்பலாம், முள்ளடிக்கு தப்பலாம், கண்ணடிக்கு மட்டும் தப்ப முடியாதுன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உண்மைதான். என்ன நினைச்சாங்களோ, ஏது நினைச்சாங்களோ, அட்டாக் பண்ணாங்க, தடைகள் வந்துருச்சு, அதுக்காக வந்துருச்சு தடை, அதற்காக ஐயோ ஐயோ தடை வந்துருதேன்னு மனசு உடையில. ஒன்னும் இல்ல, இந்த சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டோன்னு சென்னைக்கு வந்து நான் அத்தனை வருஷம் அங்க என்னுடைய 33 இந்தி பிரச்சார சபா நியூ நம்பர் 4A அங்கதான் என்னோட ஃபுல் ஆபீஸ், கீழ் கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா என்னோட ஆபீஸ், அதுல என்னோட ரெக்கார்டிங் தியேட்டர் எடிட் சூட் அது இது அவ்வளவும் எல்லாமே ஜென்லக்கு ஸ்பீக்கர்ஸ் அது இது அத்தனை எடிட் சூட் FCP அது என்னென்னமோ போட்டு வச்சிருந்தேன். ஃபுல் வெல்லம் கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா முடிக்க போச்சு. என்னோட ரெக்கார்டிங் தியேட்டர், என்னுடைய எடிட் சூட்டு, என்னோட இது நான் ஷூட் பண்ணி வச்சிருந்த ஒருதலை காதல் ஒரு படத்துடைய அந்த ஷூட் பண்ண ஹார்ட் டிஸ்க்கு கொல்லிமலையில் ஒரு ஷெடியில் அதை கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன். நாகர்கோவிலில் போய் கஷ்டப்பட்டு ஒரு ஷெடியில் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி ராஜமண்டியில் ஒரு ஷெடியில் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் சேர்ந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் அது இது நான் சேர்த்து வச்சிருந்தேன். அத்தனை சாங் ஒரு 2000 மேற்பட்ட சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே மழை வெள்ளத்தில் மிதந்தது. அப்போ என் மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நானாவது பரவாயில்ல, நான் சென்னைக்கு வந்து அத்தனை வருஷத்தில் அப்படி ஒரு இதை பார்க்கல, அவ்வளோ ஒரு தடை இருந்தது. நான் மனசு எல்லாமே உடைஞ்சி போச்சு, ரெக்கார்டிங் தியேட்டர் கீட்டர் எல்லாமே உடைஞ்சி, நான் என் மனசு மட்டும் உடையவே இல்லை. அப்போ நான் என்ன மனசு திட்டிட்டேன்னா, நம்மளாவது இவ்வளோ ஒரு இந்தி பிரச்சார சபையில் இருக்கிற வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ நான் எதுவுமே இன்ஷியர் பண்ணி வைக்கல. வாழ்க்கையில் நான் மெட்ராஸ்க்கு வரப்பில் எதுங்க வாழ்க்கையில் இன்ஷியூர் பண்ணி வச்சேன், இதை இன்ஷியூர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுச்சா? நம்மளோட தானே ஏழை எதுனா வீடு குடிசை கிடிசை தங்கி பிளாட்ஃபார்ம்ல இந்த கடை எல்லாத்தையும் ஒரு சம்பரம்பாக்கம் ஏரியில் எவ்வளவு தண்ணி ஏறுது, மக்கள் என்ன வாங்கன்னு சிந்திச்சு பார்க்காம திறந்து விட்டாங்களே, அந்த மக்கள் வெள்ளத்தில் மறந்துருந்தாங்களா இல்லை கண்ணீர் வெள்ளத்தில் மறந்துருந்தாங்களா தெரியாது. அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதில் தானே நானும் ஒருத்தன் நினைச்சிட்டு அன்னைக்கு மனசை தேத்திக்கிட்ட பாருங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எனக்கு முதல் படத்திலேயே ஒருதலை ராகன்ற ஒரு படத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2021 இப்போ முடிஞ்சு அடுத்து 2021 வாழ்க்கையில் எத்தனை தடை, தடையை பார்த்துட்டு மனுஷன் மனசு உடைஞ்சிடவே கூடாது. கேள்வி என்று ஒன்று இருந்தால் விடை என்று ஒன்று இருக்கும். அந்த அதே மாதிரி மழை என்று ஒன்று வந்து விட்டால் குடை, அதை தடுப்பதற்கு கையில் எடுப்பதற்கு குடை என்று ஒன்று இருக்கும். அதை போல் தடை என்ற ஒன்று வந்து விட்டால் அதை மீறி உங்களால் போட முடியும் நடை 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 என்று நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நடை திறக்கும், பாதை திறக்கும், பயணம் நடக்கும். அதனால ஒரு தடங்கள் அதை மீறி மீண்டும் இந்த தீபாவளியில, தீபாவளி என்று சொன்னால் பட்டாசு வெடிச்சு புத்தாடை உடுத்தி அதை போல பலகாரங்கள்லாம் வச்சு படைச்சு சில பேர் தீபாவளி கொண்டாடுவாங்க. அது சில பேர் ஆனால் ஏன்னா தீபாவளி கொண்டாடுறது பெருசாக கொண்டாடல, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பட்ட காயம். ஏழைகளால் தீபாவளி கொண்டாட முடியாது, ஏழைக்கு தீபாவளி இருந்தாலும் திண்டாட தான் முடியும். பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் தீபாவளியை டம் டம்னு கொண்டாடுவாங்க. கையில் காசே இல்லாட்டாலும் தான் நல்ல ஒரு பட்டாடை உடுத்தா விட்டாலும், தான் ஒரு கதராடை உடுத்தா விட்டாலும், கைத்தறி ஆடை உடுத்தா விட்டாலும், தான் பெத்த பிள்ளைங்களுக்கு எங்கேயாவது கஷ்டப்பட்டு ஒரு சொக்காவை கொடுத்துடலாமா, அந்த பிள்ளைக்கு ஒரு பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துடலாமா, தாவணி வாங்கி கொடுத்துடலாமா, கட்ட புண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுத்துடலாம்னு எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுவான். பணக்கார வீட்டில் பட்டாசு வெடிக்கக்குள்ள நான்லாம் பட்டாசு வெடிக்க முடியாமல், பட்ட ஆசையை வெடிக்க முடியாமல், அந்த பட்டாசு வெடித்தா கருகிற மாதிரி என்னுடைய கனவுகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் கருகி விழுந்ததுனால என்னால் கொடுத்த முடியும் மத்தாப்புன்னு பக்கத்து வீட்டு பையங்க இருந்த என்னால் காட்ட முடியல கித்தாப்பு. அப்படிலாம் கஷ்டப்பட்டதுனால தான் அட்லீஸ்ட் என் தங்கச்சி, என்னுடைய தம்பிகள், எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி சியாமலா, இன்னொரு தம்பி வாசு, இன்னொரு தம்பி பாண்டி, இப்படி என்னோட தம்பிகளாவது தங்கச்சிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்குள்ள நான் தீபாவளிங்கிறத கொண்டாடுறத அப்போ மறக்க ஆரம்பிச்சேன், மறந்து போச்சு. அதனால் நான் தீபாவளி கொண்டாடுறதே, நான் வேற தத்துவம் அது இதெல்லாம் சொல்லலை, நான் பட்ட கஷ்டம். அதனால் இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி உலகத்திலேயே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாம் டூம்னு கொண்டாடக்கூடிய அந்த பணக்காரர்களை விட தன்னுடைய குழந்தைகள் தான் கொண்டாட முடியாவிட்டால் கூட
தன்னுடைய குழந்தைகள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படியாவது இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்காக ஆடை வாங்குவதற்காக, பட்டாசு வாங்குவதற்காக, அந்த இனிப்பு பலகாரங்கள் வாங்குவதற்காக தன்னுடைய இதயத்தில் பாரத்தை சுமக்கக்கூடிய ஏழை அந்த தந்தைமார்களும் தாய்மார்களும் அவர்களுடைய உணர்வுகளை தீபாவளி என்று சொன்னால் தீபத்தின் ஒளி அது தீபாவளி. ஆனால் தீபாவளி வந்து விட்டாலே பல ஏழைகளின் மனசில் அத்தனை வலி. அவர்களுக்கு இறைவன் தான் காட்ட வேண்டும் வழி, இறைவன் தான் அவர்களுக்கு திறக்க வேண்டும் வீடு. ஒரு இந்துக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பண்டிகையில ஒரு தீபாவளி ஒரு முக்கியமான பண்டிகை. ஏன் தெரியுமா? இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சில ஏழைகள் புத்தாடை எடுக்க முடியும். அதற்காக ஒரு கிறிஸ்மஸ் வந்தாதான் ஒரு கிறிஸ்டியனால ஒரு ட்ரெஸ் வாங்க முடியும். ஒரு ரம்ஜான் வந்தாதான் பக்ரீத் கூட கஷ்டம். அப்படின்னு பண்டிகைகள் வந்தால் மட்டும்தான் புத்தாடை உடுத்த முடியும். வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று வாழக்கூடிய சாதாரண ஏழைகளுக்கு இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் காட்ட வேண்டும் வழி, அவர் திறக்க வேண்டும் வீடி. அவர்கள் நெஞ்சத்திலே இருக்கக்கூடாது வழி, அவர்கள் உள்ளத்திலே ஏற்றப்பட வேண்டும் நல்ல ஒரு தீப ஒளி. தீபாவளிக்கு என்னோட படம் தங்கை கூறியது வந்து வெற்றி அடைஞ்ச காலம் எல்லாம் உண்டு. தீபாவளிக்கு என்னுடைய பையனுடைய படம் மன்மதனை நானே வெளியிட்டு வெற்றி பெற்ற காலம் உண்டு. தீபாவளிக்கு என்னுடைய மகன் வல்ல சிலம்பரசன் நடித்த வல்லவன் திரைப்படத்தை வெளியிட்டு வெற்றி பெற்ற காலம் எல்லாம் உண்டு. ஆனால் வேற இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. எவ்வளவுதான் வாழ்க்கையில சாதிச்சுட்டு இருந்தாலும் இறைவன் ஒரு காலத்தில் எனக்கு கொடுத்தா பாருங்க சோதனை. நான் சந்திச்சிருக்கலாம் சில சாதனை, நான் சந்திச்ச சோதனையெல்லாம் நினைச்சா என்னையே அறியாம கண்ணீர் துளிகள் வருகிறது. ஆனால் அந்த கண்ணீர் விடி வடியக்கூடிய அந்த கண்ணீரை துடைத்து விட்டு என்னால் சாதனை படைக்க முடியும் என்று, சாதனை அல்ல அந்த சாதனையை மாதிரி ஒரு சோதனையை தாண்டி தாண்டி வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு நீட்டி வைக்க விதிச்சிருந்தாங்க தடை. அதெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு திரும்ப வர வேண்டும் என்ற உணர்வோடு தீபாவளி நன்னாளிலே என்னுடைய வாழ்த்தை கூறி எங்களுடைய டிஆர் நியூட்டியில் புதிய புதிய காணொலிகளை மீண்டும் வழங்க எல்லாம் நல்ல இறைவனுடைய அருளால் முயற்சி செய்வேன் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விஷயத்தை விதவிதமா பண்ணுவேன், டிஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டிஆர் நியூ டிவி.